புதுச்சேரியில் 7 ஆண்டுக்கு முன்பு பணிநீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். மீண்டும் பணி வழங்க மூலக்குளம் MGR நகரில் 200 பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். சிலர் பெட்ரோல் கேனுடன் தண்ணீர் டேங்க் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் அவர்களை கைது செய்தனர். எங்கள் குரூப்பில் இருக்கிற அண்ணனுங்க எல்லாம் மேலே நின்றுட்டு இருக்காங்க, மேலேருந்து குதிச்சிருவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லா வழியிலையும் அமைதியான முறையில் தான் போராட்டம் பண்ணியிருக்கோம். எல்லா விதத்துக்கும் நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம். காதிலே அவர் போட்டுக்கவே மாட்டேங்கிறார். நம்ம என்ஆர் ஐயா சின்ன சின்ன போராட்டம் பண்ணுறாங்க, அன்றைக்கே அவங்கவுங்களுக்கு அறிவிச்சிடுறாங்க. நாங்கள் நைட்டும் பார்க்கலாமா, லேடிஸ்லேருந்து ஜென்ஸ் வரைக்கும் நைட்டும் பார்க்கலாமா, நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். 350 போராட்டம் பண்ணிக்க, இதோட 351 போராட்டம் பண்ணியிருக்கோம். 7.5 வருஷத்தில் எந்த ஒரு பதிலும் சொல்லலை. இன்றைக்காவது நல்ல பதில் சொல்லுவாருந்தான் நாங்கள் இந்த அளவுக்கு இறங்கி போராட்டம் பண்ணுறோம். எங்களுக்கு இங்கேருந்து துரத்துறது தான் குறியாக இருக்காங்க, எந்த பதிலும் சொல்ல மாட்டுறாங்க. மற்றவங்களாம் லேசாக ரோட்டில் உட்காந்தா மட்டும் எல்லா எம்எல்ஏ எல்லாருமே வராங்க, மினிஸ்ட்ரி எல்லாம் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ எங்களை மட்டும் என்ன இருக்குது? அப்போ நாங்கள் அமைதியான முறையில் போகிறோம் அப்படின்றதுனாலயா? நாங்கள் அமைதியாக இல்லாமல் நாங்கள் இதுக்கப்புறம் தடாலடியாக நாங்கள் பண்ணால் அவங்க ஏற்றுப்பாங்களா?